சும்மா மைய மஞ்சள் பையை தூக்கிட்டு நான் வந்து நெட்டு மக்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன். நிறைய அப்ளையன்ஸ் வந்து அவன் பெரிய பில்டப் போட்டு அவங்க தான் குரு தெய்வம் காலில் போய் முடி எடுக்காம திரும்பவும் போய் அதே பண்ணிக்கூட்டத்தில் போய் சாக்கடையில் பிறந்துட்டு அவன் அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவான். வெளியே நார்மலாகவே ஒரு 1.5 லட்சரூபா 2 லட்சரூபா மாதம் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ படிப்பு படிச்சிருப்பாங்க, எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, அந்த 1.5 லட்சரூபா 2 லட்சரூபா கார்பரேட் கம்பெனியில் சம்பளம் வாங்குறதுங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, என்ன மாதிரி இன்டர்வியூ நடந்திருக்கும், என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒருத்தவங்களுக்கு 1.5 லட்சரூபா கொடுப்பாங்க இல்லையா? 1 லட்சம் 1.5 லட்சம் நெட் மார்க்கெட்டிங்கில் எனக்கு 1.5 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும்னு சும்மா கிளம்பி பையை போட்டு வந்துருந்தீங்க, பக்கத்துக்காரன்ட்டு அவன்ட்டி சொல்லிட்டு வந்துடலான்னா எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா? சரியா, அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிற கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், மற்ற ஆஃபீஸராக இருக்கட்டும், கார்பரேட்டில் சம்பளம் இருக்கலாம் இருக்கட்டும், அவன் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான், என்ன மாதிரி படிச்சிருப்பான், என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தருக்கு 1 லட்சரூபா கிடைக்கும், லஞ்சம் கொடுத்து அதை கொடுத்தாலும் என்ன பாடுபட்டு அந்த 1 லட்சத்தை வாங்கியிருப்பாங்க இல்லையா சம்பளம்? நெட் மார்க்கெட்டில் மட்டும் வந்த உடனே எனக்கு 1 லட்சரூபா வேணும், நான் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினச்சி சும்மா அப்படி கிளம்பி பயத்துக்கு போட்டு மஞ்சள் பயிர் தூக்கிட்டு வந்துட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பாசிபிளா? ஏதாவது நியாயமா? அது நான் கேட்குறது தப்பா? நெட் மார்க்கெட்டிங் அவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அங்கே வந்து என் பிள்ளை அதுக்கு படிக்கான், என் பிள்ளை இதுக்கு படிக்கான்னா ஓ பெரிய படி படிக்கான் பிள்ளை அப்படின்னு அங்கே பாராட்டுவோம், படித்தவன் என்ன ஆனால் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல படிக்க பிள்ளைகள் வந்து எங்கேயாவது போய் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைய பற்றிட்டு உட்காந்துட்ருக்கோம், அல்லது எங்கேயாவது போயிட்டு ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு இருப்பான், இந்த அரையும் குறையும் படித்தது அது இது 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 படித்து எங்கேயாவது வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எகெயின் இதுதான் உண்மை, நான் சொல்ல வரல, பட் என்னையை பார்த்த வரைக்கும் நான் அசைங்களை அப்படி பார்த்துருக்கேன். 98 மார்க்ஸ் 99 மார்க்ஸ் எடுத்தவங்களாம் இன்றைக்கி ஸ்கூலில் காலேஜாவது வேலை பார்க்குறாங்க, அரையும் வர பிடிச்சிடலாம், 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கானு, ஏன்னா அவனுக்கு அந்த வழி தெரியாது, எந்த வழியாக கண்டுபிடிச்சி போகிறோம் அப்படின்னு. இவங்க எங்கேயாவது போய்ட்டு ஒரு அகாடமிக்கில் போய் உட்காந்துருவாங்க, அது படிக்கூடாது நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்லுவேன், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ தேவைப்படும் இல்லையா? ஸ்கூல் படிப்பு சொல்லலை, டிகிரி முடித்து பிஹெச்டி முடித்தாலும் சரி நெட் மார்க்கெட்டிங்கில் படிக்க முடியாது, அதுக்கு நெட் மார்க்கெட்டிங் என்ன படிக்கணுமோ படிக்கணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன இது கொடுக்கணும். ஒன்றே ஒன்று, வேறு ஏதாவது படித்தேன் என் புள்ள படிக்கான் என் புள்ள படிக்கணும் பாராட்டுவாங்க, நெட் மார்க்கெட்டிங் இந்த வேலையா அப்படிமா, அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. சம்பாரிச்சு அப்படிமா அதுக்கப்புறம் சம்பாரிச்சு வரும். எனக்கு ஒன்று சொல்லுங்கள், ஏன் நம்ம வந்து ஏன் யோசிக்க மாட்டோம் நெட் மார்க்கெட்டிங் படிக்கணும் அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டோம்? நான் அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஸோ படிங்க நெட் மார்க்கெட்டிங், அந்த 1 லட்சத்துக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ 1 லட்சம் கொடுத்து படிக்கணும் இல்லையா? இன்ஜினியரிங் படிக்கும் 7 லட்சம் 8 லட்சம் குடிச்சு படிக்கும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு 15,000 20,000 சம்பளம் கிடைக்கும், அதுக்கப்புறம் திறமை இருந்தாலும் போக போக கிடைக்கும். 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து படிக்க இன்ஜினியரிங்கே 16,000 15,000 சம்பளம் கிடைக்கும். 1 லட்சரூபா நான் சம்பாதிக்க போகிறேன்னு கிளம்புறவங்களுக்கு ஒன்றும் படிப்பு வேண்டாம், சும்மா நான் அப்படியே தந்துடுவேன் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், படிக்கிறதுக்குன்னு எவ்வளோ பணம் கொடுக்குமா கொடுங்க, படிக்கிறதுன்னு படிங்க, எங்கேயாவது எவன்ட்டையாவது பணம் கொடுக்காதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தேருமா தேராதா, படித்து கொடுப்பானா, என்ன நடக்குது, உண்மையிலே சேஞ்சஸ் வருதா, அதெல்லாம் பார்த்து அதனால் இங்கே என்ன சொல்லுவாங்க, இந்த கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பணத்தை கொடுத்தாச்சுடா படிக்க போகிறேன் அப்படின்னு இல்லை அது படிங்க. ஒன்று, ஏன்னா பேசிக் நான் சொல்கிற தப்பா, 1 லட்சரூபா சம்பாதிக்கணும்னு கிளம்புனா அதுக்கு உண்டான படிப்பு படிக்கணுமா வேண்டாமா? ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு தப்பாக நம்ம வந்து தப்பான கணக்கு எடுத்துட்டோம் இல்லையா? சில கம்பெனியில் வந்து வெறும் அவன்கிட்ட பணத்தை பிடுங்க இவன்கிட்ட பணத்தை பிடுங்க சொல்லே சொல்லாத பணத்தை பிடிங்கிற அப்புறம் உள்ள பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அல்லது எந்த கம்பெனி வேணாலும் வச்சுருக்கா, நீங்கள் ஜாயின் பண்ணது தெரியுது தப்பு பண்ணிட்டேனா, அந்த கம்பெனி சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி வேலையே சரிப்பட்டு வராது. நெட் மார்க்கெட்டிங் கூட தான் சொல்கிறேன், உங்களுக்கு எங்கேயாவது நெட் மார்க்கெட்டிங் ஃபீல் ஆச்சு இது சரிப்பட்டு வராது அப்படின்னா இது இது எனக்கு பிடிக்கிற வேலைனா விட்டுருங்க, அல்லது அது என்னென்னு தெரிஞ்சுக்காங்க. சரி நமக்கு பிடிக்கலனா இவ்வளோ பேர் எப்படி பண்ணுறானோ எப்படி பிடிக்கானோ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இதுக்கு ட்ரெயினர்னு ஒருத்தன் வேறு சுற்றிட்டுருக்கான் என்னென்னு கண்டுபிடிங்க. எங்கேயாவது வட்டத்தில் இருந்தும் இல்லை இது அநியாயம் பண்ணுறோம் பண்ணக்கூடாதுன்னா விட்டுருங்க, பண்ணாதீங்க, என்னி மாதிரி ஆயிருங்க. நான் வந்து 1997 1998 1996 அந்த மாதிரி டைத்தில் நினைக்கிறேன் நெட் மார்க்கெட்டிங் வந்துட்டு நான் எல்லோரும் கூட்டி கூட்டி கொண்டு கொடுத்தேன், மீட்டிங் அட்டன் பண்ணி வைப்பேன், அவனுக்கு ஷோர் போட்டதும் டீ கொடுத்ததும் பைக்கில் கூப்பிட்டு போட்டதும் வண்டரில் நல்லா ஞாபகம் இருக்குது, லக்கி ஹோட்டலுக்கு பின்னாடி
ஒவ்வொரு செமினார்ஸ்க்கும் கூட்டி கொண்டு விட்டது அங்கே செமினார் நடக்கு, இங்கே செமினார் நடக்கு, அந்த ஹோட்டல் எல்லாம் கூட்டி கொண்டு வச்சு தான் வச்சோம். ஒரு வயலும் ஜாயின் பண்ணல. அதான் இது தேவையில்லை, நம்ம மாட்டினது நம்மளோடய போட்டோம், வேற எவனுக்கு நம்ம அநியாயம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நம்ம எது தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் மாட்டிட்டோம், பணம் சம்பாதிக்கலாம் நினச்சிட்டோம், பணம் சம்பாதிக்க முடியாது, மேலே உள்ளவங்க மட்டும் சம்பாதிக்க முடியும், விட்டுருவோம். நம்ம வந்து அப்படி நினச்சிட்டோம், அதனால் விட்டுடலாம். விட்டுனா நான் அந்தால விட்டுட்டு போயிட்டேன். அந்த பணம் ஏன் பணம் போனது போச்சு, போன பணம் போகல. நான் பொருள் வாங்கினேன், சோப்பு குப்பு அதெல்லாம் நிறைய விட்டு வாங்கினேன். அந்த கம்பெனி வந்து என்னென்னா பிராண்டட் சோப்பு கொடுத்தாங்க, கோத்ரேஜ் சோப்பு, அந்த சோப்பு சோப்பில் வாங்கிட்டு சொந்தக்காரன் சொக்காரங்களாம் சோப்பை கொடுத்து கொடுத்து பணம் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஸோ நான் நட்ட அடையில, ஆனால் வேறு எவனும் ஜாயின் பண்ணல. நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், தப்பான விஷயம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில் வேறு யாரையும் நான் என் பணத்தை பிடுங்கிறதுக்காக வேறு எவனையும் நான் பிடுங்கி பண்ண மாட்டேன், நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நான் போனேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பான கம்பெனியில் இருக்கீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு வந்து கன்வின்சிங் இல்லை. இப்போ அதே அதே சுரை செல்லம் தான், இன்றைக்கி எவனாவது நெட்டம் பண்ணிச்சுன்னா அவனை உண்டில்லைன்னு பண்ணிடுவான், வாடானி. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்கல, 10 லட்சரூபா தரேன் உனக்கு சொல்லு, நெட்டோ மாடலில் சம்பாதிக்க முடியாது, அந்த சிஸ்டம் சம்பாதிக்கணும்னு சொல்லுன்னா எல்லாம் இல்லாத பேச்சு ப்ராட் போய் அப்படி போகிறோம், 10 லட்சம் அப்படின்னு கிலோமீட்டர் நான் உண்டு போயிடறான். 1 ரூபாய் வரமாட்டான், பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி, எவன் சரி ஃப்ராடுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் வராமல் போயிடுவான். ஏன்னா நான் ஐ எம் கன்வின்ஸ்ட். இப்போ என்னால் சொல்ல முடியும் நெட்டோ மார்க்கெட்டிங் பவர் என்ன, என்ன செய்கிறாங்க, என்னால் சொல்ல முடியும். பட் எகெயின், தப்பான கம்பெனி எங்கேயாவது போய்ட்டு மாட்டி முடிச்சிட்டிங்க, ஏன் பணத்து போனால் பரவாயில்ல, இன்னும் 4-5 பணத்தை பிடிங்கியாவது நம்ம பணத்தை எடுத்துடணும் அப்படின்னா அது வராதிங்க. உங்களுக்கு எங்கேயாவது தோணுச்சு அப்படின்னா பண்ணாதீங்க. ஹா, நான் சரியாக பண்ணிகிட்ருக்கேன், பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் கிடையாது அப்படின்னா உடனே வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும்னு படிங்க, படித்து பண்ணுங்கள். நான் எல்லா கம்பெனியும் சொல்கிறேன், எந்த கம்பெனி நீங்கள் பயப்படுத்துங்களோ, எந்த கம்பெனி பேசணும்னு நினைக்கல, கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய அப்ளையன்ஸ் வந்து அவன் பெரிய பில்டப் விட்டு அவங்க தான் குரு தெய்வம், காலில் கும்பிட்டு காலில் வச்சு அவங்க ஃபோட்டோ கும்பிட்டு இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தா அவன் சரியான திருட்டு போல இருப்பான், உங்கள் கார்டை திருட்டு இருப்பாங்க, உங்கள் பணத்தை திருடி இருப்பாங்க, உங்கள் கமிஷன் திருடி இருப்பாங்க, உங்கள் பணத்தை கம்பெனிக்கு அனுப்பியிருக்கே அனுப்பியிருக்க மாட்டாங்க, பொய் சொல்லி நிறைய அமுக்கி ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது வந்து நீ நல்லா இருக்கணும் அதனால நான் உன்னை ஏமாத்தினேன் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும், நீ நல்லா இருக்கணும் அதனால உன்னை ஏமாத்தினேன் அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும் அதுக்கேடா என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு. அப்புறம் கேட்டால் நிறைய பேர் இப்போ நிலாப்பாருன்னு சொல்லி பிள்ளைக்கு சோறு கொடுக்கல, அந்த மாதிரி நான் அவனை ஏமாத்தினேன், ஏமாற்றி உனக்கு சோறு கொடுத்தாமா, ஏமாற்றி சோறு கொடுத்த அப்புறம் அவனை ஜெயிக்க வச்சியா, அவனை படிக்க வச்சியா, அவனை சம்பாதிக்க வச்சியா, இல்லைல்ல அவனும் 4 பேர் ஏமாத்த தானே சொல்லி கொடுத்தேன். அதை நான் என்னோட எனக்கு பர்சனல் கோச்சிங்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்து பர்சனல் கோச்சிங் பேசும்போது நான் பார்ப்பேன் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, உண்மையில் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமா, அவன் புத்தி நல்லா இருக்கா, ஆட்டிடியூட் நல்லா இருக்கா, எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து சரி இது இவ்வளோ படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஆகும், இவ்வளோ படிக்கணும் இவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவு வேண்டியிருக்கும், எவ்வளோ காலம் ஆகும். ஏன்னா நான் படித்து கொடுக்குறது மாதம் கணக்காக படித்து கொடுக்கல, அவன் ஜெயிக்கிற வரைக்கும் படித்து கொடுப்போம். அவன் எப்போ மைண்ட் செட் கிளியராது, எப்போ ஜெயிக்கும், அவனால் எப்போ கன்வின்ஸ் பண்ண முடியுது, எப்போ இறங்கி அடிக்கும், அந்த மாதிரி ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் தான் நான் அவனை விடுவேன். ஆனால் நிறைய பேர் முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இதே காலம் போல் படிச்சிடலாம் அப்படின்னு அழைவாங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அவனை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டேன். ஏமாத்தினா எப்படியாவது இவனை ஏமாற்றி இவன் நல்லதுக்கு நீ என்கிட்ட பணத்தை கொடுத்துரு அப்புறம் நான் படித்து தரேன், நோ. நிறைய பேர் என்கிட்ட வந்து சரியான சோம்பேறியாக இருப்பான், சரியான சோம்பேறியாக இருப்பான், எதுக்கு நான் நாளைக்கு பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், சரி வேண்டாம், சரி விடுங்க அப்படின்னு இப்படி அவன் வாழ்க்கை சீரழிஞ்சி செங்க சம்மந்து தெருவில் வந்திருப்பான். ரொம்ப நாள் யோசித்து சரின்னு ஃபோனை பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து பேச வந்துட்டாங்க அப்படின்னா, நான் பிரின்சிபல் சொல்கிறேன், பிரின்சிபல் சொல்கிறேன், அதாவது பேசினதுக்கப்புறம் இவனை எப்படியாவது இன்றைக்கி க்ளோஸ் பண்ண, இன்றைக்கில் நீ பணம் கட்டினா உனக்கு இவ்வளோ ரூபா, நாளைக்கு பணம் கட்டினா இவ்வளோ ரூபா, நோ. உன் சோம்பேறித்தனத்திலே சாவு, நீ தெருவில் போ, நாசமாக போ. எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு தோணிச்சு இது படிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல என் சேல்ஸ் டெக்னிக் காட்ட முடியாது, என்னையால் என்னோடய 26 வருஷம் சேல்ஸில் போயிருக்கு. ஓ, என்ன சொன்னால் அவன்கிட்ட துட்டு வாங்க முடியும், எப்படி சொன்னால் துட்டு வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும், எந்த மயக்கத்தில் உன்னை அடிக்க முடியும் எனக்கு தெரியும், எல்லா மயக்கத்துலேயும் நான் படித்து கொடுத்துருக்கேன், நான் அந்த மாதிரி வேலையில் பார்த்துருக்கேன். அந்த அநியாயம் பண்ணக்கூடாது, நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் அநியாயம் தெரிஞ்சேன்னு விட்டு வந்தேன். மயக்க வச்சு மிரளை வச்சு அப்படியே போதையில் இருக்கும்போது அடித்து துட்டு வாங்குறது, இது நம்மகிட்ட சரிப்பட்டு வராது, பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா பண்ணக்கூடாது, அவனுக்கு ஒரு தடவை போதை தெரியும்,
அவன் ஒரு தடவை தெளிவாகும். அப்போ எங்கேயாவது திரும்பி பார்க்கும்போது ஏமாத்தினாடா நம்மளை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட தாண்டி வரும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இப்போ வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் 1800 சேனல் 3000 வீடியோஸ் இருக்குது, நான் எதுலேயும் சொன்னதில்லை. மற்றவன் நினைக்கா நீ தப்பு பண்ணுற, ஏன்னா நிறைய பேருக்கு இது போய் சேர வேண்டாமா, நீ சொன்னால் தான் நான் நிறைய பேருக்கு செய்வேன். அதுவும் பெல் பட்டன் நமக்குங்க அப்படின்னா அடுத்த வீடியோஸ் அவங்க பார்க்க முடியும். தெரியாதவங்க என்ன பண்ணுவானா, பண்ண முடியாது. அவன் தனி தெரியும், அவனுக்கு தெரியலனா நான் என்ன செய்ய முடியும், அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் மாட்டேன். ஏன்னா அது சொல்லிக் கொடுக்கல, என்னோடய சுயநலம் எங்கேயாவது இருக்கும், அதனால் வேண்டாம். என் மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும், அது கொடுத்துட்டேன். உனக்கு அறிவு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டன் நமக்கி வைக்கணும், திரும்ப எனக்கு எல்லோரும் அந்த அடுத்த வீடியோ வரும் தெரியணும் அப்படின்னு உனக்கு அறிவு இல்லைன்னா சாரி, ஐ கேன் ஹெல்ப் இட் அவுட். அதே தான் இங்கே வந்து என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கன்னு பேசிட்டு பணம் கட்ட முடியாமல் அவ்வளோ பண்ண, சரி விடு நம்ம பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு கிளம்பிட்டேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் டெக்னிக்கை காட்டி நான் உள்ளே கொண்டு வர மாட்டேன். நெட்டு மார்க்கெட்டிங்கில் நீங்கள் யாரையாவது டெக்னிக் காட்டி உள்ளே கொண்டு வராதிங்க. இது வந்து ஆயிரங்காலத்து பயிர். ஒருத்தன் உள்ளே வந்துட்டான்னா கடைசி வரைக்கும் அவன் நம்ம கூட இருக்கணும். அவன் அவன் மயக்கத்தில் இருக்கும்போதும், மயக்கம் தெளியும் போதும், நல்லா இருக்கும்போதும், எப்போமா இருந்தாலும் அவன் நம்ம கூட இருக்கணும். ஹா, அவனை உள்ளே கொண்டு வரதுக்கு அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவன் மைண்டில் என்ன வருது, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு, என்ன திங்கிங்கில் இருக்க நீ அப்படி சொல்லுங்கள். ஆனால் சோம்பேறியும் சொதப்பிலையும் கொண்டு வராதிங்க. இன்னொரு விஷயத்தில் நான் வந்து என்கிட்ட போய் சார் நாளைக்கு பணம் கட்டுவேன் சார், 15ஆம் தேதி கட்டுறேன் சார், 5ஆம் தேதி கட்டுறேன் சார், சரி கெட்டுனா கெட்டு எப்படி வேணால் போ அப்படின்னு விட்டுருவேன். இந்த 15ஆம் தேதியும் கெட்டாதவன் அப்படியே போயிடுவான் தெரியுமா? ஓகே குட். என்ன விஷயம் தெரியுமா, இவன் இப்படி போனது நல்லது. ஏன்னா நாளைக்கு படித்ததுக்கப்புறமும் இப்போ நான் அவனை 4 தடவை கூப்பிட்டு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த டெக்னிக் பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சோம்பேறி கடைசி வரைக்கும் சோம்பேறியாக தான் இருப்பான். இவன் தெருவில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கான், இவன் நாசமாக போகணும் ரெடியாக இருக்கான். இதே சோம்பேறித்தனத்தில் தான் வாழ்க்கை ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் சொன்ன வார்த்தையும் அவனே கேட்க மாட்டான், நான் சொன்ன வார்த்தையும் எங்கே கேட்க போகிறான். ஒருத்தன் வந்து நான் தான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான் அப்படின்னா அடுத்தவன் சொல்கிறத எங்கே கேட்க போகிறான், இல்லை கேட்க மாட்டான். இந்த மாதிரி பசங்களை விட்டுருங்க, இவன் இவனுக்கு வந்து தனி தெளிச்சு விட்டுருங்க. நிறைய சிலவனுக்கு என்ன விட்டுருக்கனா, நான் சூப்பராக வீடியோ பண்ணேன் தெரியுமா, என்னோட பெஸ்ட் வீடியோன்னு பண்ணது கிடையாது. அப்போ ஏன் வீடியோ பார்த்தா, இவர் என்ன சொத்தையாக வீடியோ பண்ணுறாரு, டே வீடியோ பண்ணதுக்கும் ஏன் நாலேஜுக்கு கம்பேர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நான் அப்புறம் என்ன கலராக இருக்கு, அவர் கருப்பாக இருக்குது, சை இவர்கிட்ட படிக்கவா. லாஜிக்கே இல்லாமல் சிலவங்க யோசிப்பாங்க, முட்டாதனத்துக்கு ஒரு அறிவே இல்லாமல் யோசிப்பாங்க. நான் இதை சொல்கிறேன், ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறேன், எங்கே அறிவு எந்த முடிவு எடுக்கணுமோ கரெக்டாக எடுங்க, எங்கே பணம் கட்டணுமோ கரெக்டாக கட்டிடுங்க, எது படிக்கணுமோ கரெக்டாக படிங்க, எந்த கம்பெனி ஜாயின் பண்ணணுமோ கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க, எப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கணுமோ வாங்கிடுங்க. நெட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அவன் உள்ளே வந்தானா அவனை காலம் ஃபுல்லாக வச்சு காப்பாற்றணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான். அட்லீஸ்ட் அவன் அந்த முடிவு எடுக்கிறது இருக்கலாம், ஜாயின் பண்ணுறது அவன் ஓர்மையில் அவனோட நீ நல்லா யோசித்து முடிவு எடுறா அப்படின்னு விட்டுருங்க. வந்ததுக்கப்புறம் அவனை விட மாட்டேன். நிறைய பிஸ்னஸில் பார்க்கும்போது 15 நிமிஷத்தில் ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ரூபா அப்படின்னு சொல்லாங்களே, எதுக்கடா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இவன் முடிவு எடுக்க மாட்டான். இப்போ முடிவு எடுக்காமல் திரும்பவும் போய் அதே பண்ணிக்கூட்டத்தில் போய் சாக்கடையில் பிறந்துட்டு அவன் அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவான்.